புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நுரையீரல் மண்டல நோய்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல்ல சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நோயை பற்றி பார்த்தோம் அடுத்து ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய நுரையீரல் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய வீசிங் சம்பந்தப்பட்ட நோயை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அதாவது நுரையீரல் சுவாசம்னு சொல்லக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய திசுக்கள் ஒன்றொன்றாக செயலிழந்து கொண்டே வரக்கூடிய ஒரு மோசமான நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது எம் ஃபைசிமான்னு சொல்லுவாங்க பொதுவாக காச நோய் ஏற்பட்டு முறையான சிகிச்சை எடுக்காமல் நாம் போகும்போது இன்றைக்கு கோவிட் நோயுடைய கடைசி நிலைமை அப்படின்னு வரும்போது கூட நுரையீரல் முழுவதும் தண்ணீர் தேங்கி சீழாகி உடலே கடுமையான பலவீனத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எம்ஃபைசிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது இன்றைக்கு முறையான சிகிச்சை நாம் எடுத்துக்கொள்ளாமல் போகும்போது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எம்ஃபைசிமா நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி நாம் உணர முடியும் முதலாவது எம்ஃபைசிமா அப்படிங்கிறது ஒரு நாள் இரண்டு நாளில் ஏற்படக்கூடியதல்ல ஒரு தொடர் நுரையீரல் தொற்று இருந்து அதற்கான முறையான சிகிச்சை நாம் எடுக்காமல் போகும்போது ஏற்படுகின்ற ஒரு நோயாக நம்ம பார்க்கிறோம் மூச்சு விடுவதில் கடுமையான சிரமம் இருப்பது முதல் அறிகுறி பொதுவாக ஒரு ஆஸ்துமா நோய் ஏற்படும் போதோ அல்லது ஒரு சிஓபிடி ஏற்படும் ஒரு செயற்கை சுவாசம் கொடுக்கும்போது கூட ஊரல் ஓரளவுக்கு அதை எடுத்துக்கொண்டு உடலில் ஒரு நல்ல சுவாசம் எடுக்கக்கூடிய ஓய்வில் இருக்கும்போது நுரையீரல் அதிகமாக சிரமப்படுத்தாத ஒரு சூழல் இருப்பதை பார்ப்போம் ஆனால் இந்த எம்ஃபைசிமா ஏற்படும்போது நீங்கள் என்ன செய்தாலுமே நுரையீரல் எடுக்கக்கூடிய காற்றுடைய அளவில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருந்து உடல் ஆரோக்கியமற்ற ஒரு சூழலுக்கு போகிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ மூச்சு விடுவதில் ஏற்படுகின்ற சிரமம் முதல் அறிகுறி இரண்டு கடுமையான காய்ச்சல் டெம்பரேச்சர் வந்து கட்டுப்பாடற்ற டெம்பரேச்சரில் இருக்கும் என்ன காய்ச்சலை குறைக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்தாலும் உடல் வேலை செய்யாத ஒரு சூழல் இருக்கும் மூன்று நுரையீரலுக்குள்ளிருந்து வெளிவருகின்ற சளி பச்சை நிறமாகவோ ரத்தம் கலந்தோ சீழ் கலந்தோ கடுமையான துர்நாற்றத்தோடு வருவதை பார்க்க முடியும் பெரும்பாலும் காச நோய் இருப்பவர்களுக்கு எப்படி ஒரு சளி வருகிறதோ அதே போல் வருவதை நாம் பார்க்க முடியும் நான்கு நுரையீரல் நம்ம மார்பு கூடு மேலே ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல கடுமையான பாரத்தோடு இருப்பதை பார்க்க முடியும் ஐந்து நாவில் சுத்தமாக சுவையற்ற ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் உணவின் மேல் ஒரு நாட்டமின்மை உணவு பார்த்தால் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு நாவில் சுவையின்மை இருக்கிறத பார்க்க முடியும் ஆறு இன்றைக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தொந்தரவுகளில் ஒன்று மிக பாதிப்பை ஏற்படுத்துகின்ற தொந்தரவுகளில் ஒன்று அடிக்கடி தலை சுற்றல் ஏற்படுவது உட்கார முடியவில்லை நிற்க முடியவில்லைங்கிற ஒரு சிரமத்தோடு இருப்பதை பார்ப்போம் ஏழு உடல் எடை வேகமாக குறைந்து போவது ஒரு வார காலத்திலேயே ஐந்து கிலோ ஏழு கிலோ அளவுக்கு உடல் வேகமாக குறைந்து போய் விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் எட்டு மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிறுநீரக மண்டலம் முற்றிலுமாக செயலிழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஒன்பது சிறுநீரகம் செயலிழந்து போகும்போது ஏற்படுகின்ற தொந்தரவுகளோடு சேர்த்து உடலெங்கும் நீர் கோர்த்து வீங்குகின்ற ஒரு தன்மை ஏற்படுவதை பார்க்க முடியும் கடைசியாக உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமை சில நேரங்களில் மரணம் ஏற்பட்டு விடுவதை கூட பார்க்க முடியும் இன்றைக்கு கோவிட் நோயாளிகளில் நிறைய பேர் அதே நிமோனியா சம்பந்தப்பட்ட தொற்று ஏற்பட்ட பிறகு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் ஒன்றாக நுரையீரல் மண்டல கடுமையான தொற்றுகளில் ஒன்றாக இந்த எம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நுரையீரலில் காயங்கள் ஏற்படும் போது மார்புக்கூடி எலும்புகள் ஒடிந்து விடும்போது நமக்கே தெரியாமல் மார்புக்கூடி எலும்புகள் ஒடிந்து நுரையீரல் குத்தி கொண்டிருக்கும் போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் ஒன்றாக இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு இந்த எம் மான்ற பிரச்சனை இன்றைக்கு இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொற்றுக்களில் ஒன்றாக இருக்கிறது பார்க்குறோம் நிறைய பேர் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது ஆரம்ப நிலை தொற்றில் இருக்கும்போது அல்லது ஆரம்ப நிலை காச நோயில் இருக்கும்போது அல்லது ஆரம்ப நிலை கோவிடில் இருக்கும்போது அல்லது இருந்து குணமாகி வெளிவந்த பிறகு உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்களுக்கு தேவையான முழுமையான முயற்சிகளை எடுத்து அதை குணப்படுத்தி கொள்ளாத போது இருபது வருடம் முப்பது வருடம் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் அவதிப்படும் வெறும் மருந்துகளையோ அல்லது பூச்சி மருந்துகளையோ கொண்டு மட்டும் உடலை வைத்து கொள்ள முடியும் ஆரோக்கியமாக அப்படின்ற நினைப்பில் நுரையீரலை பலப்படுத்த வேண்டிய கூடிய முயற்சிகளை எடுக்காமல் போகும்போது இன்றைக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தொந்தரவுகளில் ஒன்றாக எம் இருக்கிறத பார்க்க முடியும் விபத்துகளில் போது நிறைய பேர் மார்பு மார்புக்கூடு காயம் பட்டிருக்கிறதா இல்லையான்னு கூட யாரும் கவனிக்கிறது இல்லை ஒரு வாரம் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் ஆகும்போது நுரையீரல் முழுவதும் நீரும் சீழும் சேர்ந்து போய் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்கும் ஸோ எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு நுரையீரலையை முற்றிலுமாக அழித்து பிராணவாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய மோசமான நோய்களில் ஒன்று இந்த நோய் ஏற்படும் போது உடனடியான அவசரகதி மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது மிக மிக அவசியம் சிஓபிடியுடைய கடைசி நிலைமையாக கோவிட் நோயுடைய கடைசி நிலைமையாக இந்த எம்ஃபைசிமா ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய உயிர்கொள்ளி நோய்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்